ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி பேக் பண்ணுறீங்க, ஸோ சேஃப்டியாக வருமா என்ன அந்த டீட்டெயிலாம் கேட்குறீங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது அதை எடுத்து போகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் வந்துட்டு பேக்கிங்க்கு எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கலனா கூட உள்ளே வந்துட்டு கார்ட்போர்ட் வச்சோ இல்லைனா பாக்ஸுக்கு வெளியில் கார்ட்போர்ட் சுற்றியோ தான் நான் வந்துட்டு பேக்கிங் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு வந்து இது ஒரு பல்க் ஆர்டரு, ஸோ இதை நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு பாட்டம் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன், இருந்தாலும் ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்டாக பாக்ஸ் வெரைட்டியில் இருக்கக்கூடியதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுக்கிக்கிறேன். இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதெல்லாம் நான் வந்து அடுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலான கேரக்டர்ஸ் பாட்டமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தமான கேக்டஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நீட் நீட்டாக அடிக்கிருக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் அடுக்கிடுறேன். ஸோ சைஸ் வைஸ் அடுக்கிக்கிறேன். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சது இல்லை ஸ்க்ராம்பிள்டு பேப்பர் வச்சது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் மேலால் பிளேஸ் பண்ணுறேன். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லா பேக்கிங்கும் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி ஈவனாக எல்லா ஸ்பேஸும் கவர் ஆகிற மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் இது மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து இது போல் ஸ்க்ராம்பிள்டு பேப்பர் வந்துட்டு இது மேலே வந்து போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரோட பேக்கிங்கையும் நான் இந்த மாதிரி வச்சுருவேன். ஏன்னா கொரியர் வந்துட்டு டெஸ்பேச் பண்ணும்போது கொரியர் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் டெலிவரி டைம்லேயா இருக்கட்டும் கண்டபடி கட்டி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க பாக்ஸை, இல்லைனா வந்துட்டு ரொம்ப நசுக்கி டம்ப் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்காக நான் இந்த மாதிரி வச்சிடுறேன். அது மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு அட்டையோ இல்லை நியூஸ் பேப்பரோ கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒரு ப்ரௌன் டேப் அடித்து ஒட்டிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்துட்டு பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி அழுத்தமான பாக்ஸஸ் தான் வந்துட்டு நம்ம எப்போவுமே போடுவோம். சப்போஸ் பாக்ஸ் தின்னாக இருந்தால் கூட அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட் வச்சு தான் நம்ம போடுவோம். இங்கே பாருங்கள், நல்ல அழுத்தமான பாக்ஸு. ஓகேவா, இது மேலே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நார்மலாக நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிளான்ட் இருக்கிறது தெரியாது, சில சமயம் நம்ம எழுத மறந்துடுவோம். அதனால் நான் வந்துட்டு தெளிவாக ஹைலி பெரிஷபிள் லைவ் பிளான்ட்ஸ் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹீட் அண்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யார்கிட்டேருந்து வருது யாருக்கு போகுது அப்படின்ற அட்ரஸும் கொடுத்துறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைல் ஹேண்டில் வித் கேர் லைவ் பிளான்ட்ஸ் இன்சைட் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதை வந்து நான் அட்ரஸ்க்காக இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன பாக்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் பெரிய பாக்ஸாக இருந்தால் அவங்க கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எழுதி வைப்பேன். கவனமாக கொடுக்கவும் விலை உயர்ந்த செடிகள் அப்படின்ட்டு தமிழ்லேயும் எழுதி, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ்லேயும் லைவ் பிளான்ஸ் டெலிவர் வித்தவுட் டிலே, சீக்கிரமாக அவங்க கொடுக்கணும். ஏன்னா சில சமயம் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னா அலட்சியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுக்காக நான் இந்த மாதிரி எழுதி ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒட்டிடுறேன். ஸோ பெரிய பாக்ஸாக இருக்கிறனால என்னால் ரெண்டுத்தையுமே கொடுக்க முடியும். சில்லனா ஏதாவது ஒன்று மட்டுமாவது நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே கூட ஒட்டலாம். இல்லையா தமிழ் எடுத்துகிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் தான் கொடுப்பேன். வித்தின் தமிழ்நாடு போகுது அப்படின்னா நான் தமிழில் கொடுப்பேன். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேட் போகுது அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒட்டி நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த விட என்னால் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பர்ஃபெக்டாக நான் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இதையும் மீறி வந்துட்டு கொரியர் சர்வீஸில் வந்துட்டு சில சமயம் டேமேஜஸ் வருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பேக்கிங் மெத்தட். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you so much for watching.